cinemanew.in. நிறமாத கர்ப்பிணியான பெண் அவருக்கு பிரசவலி ஏற்பட்டதை அடுத்து அவர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். மேலும் குழந்தையின் தலை பெரியதாக இருந்த காரணத்தால் சுகப்பிரசவம் மூலம் குழந்தையை பெற்றெடுப்பது மிகவும் கடினம் என மருத்துவர்கள் தெரிவித்தனர். இதனால் உடனடியாக அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று கூறி அந்த பெண்ணின் கணவர் மற்றும் உறவினர்களிடம் கையெழுத்து கேட்டனர். அதற்கு அந்த பெண்ணின் கணவர் அறுவை சிகிச்சை வேண்டாம், சுகப்பிரசவம் மூலம் குழந்தை பிறக்க ஏற்பாடு செய்யுங்கள் என கூறி கையெழுத்திட மறுத்துவிட்டார். இதனால் பிரசவ வலியை தாங்க முடியாமல் அந்த பெண் மருத்துவமனை மாடியிலிருந்து கீழே விழுந்து தற்கொலை செய்து கொண்டார். இதனால் அந்த பெண்ணும் வயிற்றில் இருந்த குழந்தையும் இறந்தன. பிரசவ வலியை ஒரு பெண் மட்டுமே அனுபவிக்கிறாள். தனக்கு எப்படி குழந்தை பிறக்க வேண்டும் என்பது அந்த பெண் தான் தீர்மானிக்க வேண்டும். அந்த பெண்ணிடம்தான் கையெழுத்து வாங்க வேண்டும் என்று சிலர் ட்விட்டரில் கருத்து தெரிவித்தனர். இது குறித்து அந்த பெண்ணின் கணவர் கூறும்பொழுது, எனது மனைவி மிகவும் தைரியமானவள், அவள் அப்படி ஒரு முடிவை எடுப்பாள் என நாங்கள் எதிர்பார்க்கவில்லை என்று கூறினார். மேலும் இதுபோல செய்திகளுக்கு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்.